ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இலங்கையின் விருப்பத்தை ஏற்று ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றச்சாட்டு. பீகாரில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இலவச மடிக்கணினி இருசக்கர ஊர்திகள் வழங்கப்படும் என அருண்ஜேட்லி பேச்சு. மானியம் இல்லாத சமையல் எரிவாயு உருளைகளின் விலையை குறைக்க எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு. ஆம் ஆத்மி உறுப்பினர் சோம்நாத் பாரதியின் இடைக்கால பிணை மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மாட்டிறைச்சி சாப்பிட்டவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் உத்தரப்பிரதேச அரசிடம் அறிக்கை கேட்டுள்ளது நடுவண் அரசு. தேனி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக 2.5 லட்சம் வாழைகள் நாசம், இழப்பீடு வழங்க கோரிக்கை. ஆரணியில் காய்கனி சந்தையில் நலவாழ்வுத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு, தரமற்ற எடை கருவிகள் பறிமுதல். பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக நிதிஷ்குமார் குற்றச்சாட்டு. 18 வயதுக்கு உட்பட்டோரை பணியில் அமர்த்தக்கூடாது, நூற்பாலைகளுக்கு திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தல். கோவையில் மின்வெட்டு பிரச்சனையால் 90 விழுக்காடு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் புகார். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.